வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அவர் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு அவர் பண்ணுற எல்லா படத்துலையுமே நல்ல பேர் எடுத்து கொடுக்குது. வெறும் ஹீரோவுக்காண்டி மட்டுமே அவர் என்னென்ன அதில் ரொம்ப ஃபேமாக இருக்காரோ அதெல்லாம் அதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அஜித் சார் வந்து சுற்றி சட்டம்னு சுற்றி தும்னு தரையில் கீழே விழுந்தார். விழும்போதே பார்த்தீங்கன்னா முருகான்னு கத்திக்கிட்டு வருது. என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி கேட்குறேன். நீ தப்பிச்சிட்டல, ஃபைட்டில் நடக்கலை, டான்ஸில் தான் நடந்துச்சு அப்படின்னு ப்ராப்ளம் இல்லைங்கிறாரு. ஆனால் கண்ணுலேருந்து தண்ணி போகுது. என்னென்னா அந்த பெயின், ரெண்டு பேருமே வேறு மாதிரி கண்டிப்பாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருப்போம், இவருக்கு கொஞ்சம் ரிலேட்டட் இருக்கும் அது. நான் வந்து ஷாலினி மரத்துக்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருக்கிறேன். வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அடிபட்டுட்டு எதனா சொல்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மங்காத்தாவில் இருந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. எனக்கு இதுக்கு முன்னாடியே அஜித் சார் கூட ஒரு சின்ன பழக்கம் இருக்குது அறிமுகம். என்னென்னா காதல் கோட்டைங்கிற ஒரு படத்தில் வந்துட்டு நான் சும்மா வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். அப்போது அதில் ஒரு சின்னதாக நடிக்க வச்சாங்க. நான் அப்போ ஃபைட்டர் கூட ஆகலை, சும்மா ஃபைட்டை வேடிக்கை பார்க்க போன இடத்துல நடி அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சுட்டாங்க. ஸோ அங்கேருந்தே எனக்கு அவர் கூட ட்ராவல் இருக்குது. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மங்காத்தால வந்து எனக்கு வெங்கட் பிரபு சார் மூலமாக தான் எனக்கு அஜித் சார் அறிமுகம். அப்படி அந்த பழக்கம் அன்னைக்கு முத முதல்ல அறிமுகப்படுத்ததில் அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு எனக்கு காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. மாஸ்டர், நான் ஒரு புது ஹீரோ, ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஹீரோக்கிட்ட எப்படி நீங்கள் வேலை வைங்களோ அந்த மாதிரி வாங்க, எந்த குச்சமும் படம் வேண்டாம், நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னு அவர் எனக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு அவர் பண்ணுற எல்லா படத்துலையுமே நல்ல பேர் எடுத்து கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்காத்தா இருக்கட்டும், வீரம் இருக்கட்டும், எண்ணெய் எறிந்தால் இருக்கட்டும், அப்புறம் இப்போ பண்ணியிருக்க இந்த வேதாளம் படம், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டு கொடுப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை படத்தில் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். மங்காத்தா படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதில் அந்த பைக் சேஸ் ரொம்ப பெருசாக சொன்னாங்க. பைக் சேஸ், அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட். ஏன்னா அது வெறும் ஹீரோவுக்காண்டி மட்டுமே அவர் என்னென்ன அதில் ரொம்ப ஃபேமாக இருக்காரோ அதெல்லாம் அதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணி எடுத்தோம். ஸோ அதனாலே அது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வீரம் படம் பார்த்தீங்கன்னா வீரம் படத்தில் அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு, ட்ரெயினில் அவர் ஜம்ப் பண்ணி பண்ணது, ஒரு பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ண அந்த ஃபைட்டு வந்து அவ்வளோ பெருசாக பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த ட்ரெயின் ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எறிந்தால், எண்ணெய் எறிந்தாலில் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பயங்கரமாக ஃபுல் பிளைன் ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு காப் மாதிரி, என்ன காப்பு என்ன ஃபைட் பண்ண முடியும் நம்ம. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வேதாளம் படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இன்ட்ரோல் பிளாக் ஃபைட்டு, கன் ஃபைட்டு, அந்த கன் ஃபைட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட் எடுத்து பண்ணிக்கிட்டார் அவர். அவர் அந்த வால் மேலே ஜம்ப் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருப்பார் அதில். ஏன் அவர் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவரால் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை. இல்லை என்னென்னா நாங்கள் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிருந்தோம். அவருக்கு வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணியிருக்குது, கையில் சர்ஜரி பண்ணியிருக்குது, முட்டியில் சர்ஜரி பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம சார் வேணாம் சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டார். இல்லை நீங்கள் பண்ணது நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவார். ஒரு பிடிவாதம் இருக்கும் அந்த வேலையில். நான் விளையாட்டில் நான் நேரவே சொல்லுவேன் அவர்கிட்ட, நீங்கள் சரியான அரக்கன் சார் அப்படின்னு நான் உரிமையோடு சொல்லுவேன் நான் அது. ஏன்னா வேலையில் விட்டே கொடுக்க மாட்டார் அவர். என்னென்னா அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் எஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நைட்டில் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஷூட்டிங் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 18 hours ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ஒவ்வொரு நாளும் 18 hours ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த படத்துக்குமே படாத கஷ்டம் அந்த படத்தில் பார்த்துருக்காரு. அந்த படத்தில் அந்த ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வில்லன் கூட ஃபைட்டு, சோலோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, சோலோ ஃபைட் பண்ணும்போது வில்லன் ஒரு அடித்த ஒரு எல்போ ஜஸ்ட் மிஸ் ஆகி அவருக்கு கழுத்தில் சர்ஜரி பண்ண இடத்துல ஓங்கி அடிச்சிட்டாரு வில்லன். அடித்த உடனே அஜித் சார் வந்து சுற்றி சட்டம்னு சுற்றி தும்னு தரையில் கீழே விழுந்தார். விழும்போதே பார்த்திங்கன்னா முருகான்னு கத்திக்கிட்டு விழுந்தார். நான் இது வரைக்கும் பார்த்துறாது அஜித் சார் அது. நான் ஓடி போய் தூக்குறேன், தூக்கணுன்னு யார் என்ன தூக்காதீங்க மாஸ்டரை விட்டுருங்கன்னே எனக்கு கழுத்தில் அடிபட்டுச்சு அப்படின்னாரு. பார்த்தா கழுத்து அப்படியே ஸ்டக்காக இருக்குது, கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே செவந்துருச்சு அவருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி அஜித் சாரை, நான் பார்த்ததே கிடையாது.
ஏன்னா எந்த விஷயத்துக்குனாலும் வாங்க பண்ணலாம். அந்த ட்ரெயினில் தொங்குறதாகட்டும் இருக்கட்டும், மங்காத்தால் அந்த கார் சேஸில் அண்டர் சேஸில் தொங்கிட்டு போனதாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் அவர் கவலையப்பட மாட்டார். அதேமாதிரி எண்ணெய் எரிந்தால இந்த சிங்கிள் பாரில் ஏறி போகிறதா இருக்கட்டும், ஸோ ஒரு பெரிய கஷ்டமாகவே நினச்சிக்காத ஒரு ஆள் வந்து அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படியே விழுந்துட்டார். மாஸ்டர், நான் பிளாக் அவுட் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் நேரம் விடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை வர வச்சோம். அஜித் சாரோட டாக்டரே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அப்படியே லைட்டாக கண்ணு முழிச்சு பார்த்தாரு. கண்ணு முழிச்சு பக்கத்துலாம் தெரியுது நம்மளுக்கு, அவர் கண்ணில் சைட்லேருந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது, கண்ணில் கண்ணீர் போய்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார், எப்படி இருக்குதுன்னா, ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறார். ப்ராப்ளம் இல்லைங்கிறாரு, ஆனால் கண்ணுலேருந்து தண்ணி போகுது. என்னென்னா அந்த பெயின் எங்ககிட்ட எதுவுமே காட்டல, ஆனால் கண்ணில் தண்ணி போகிறத நம்மளுக்கு தெரியாதா இது பெயின் இருக்குது அப்படின்னு. நான் சொல்கிறேன் சார், ஷூட் பேக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இல்லை மாஸ்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு உட்காந்தார். உட்காந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னார், டாக்டர் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னாரு. பெயின் இருக்குது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் பெயின் ரிலீஃப் பண்ணாங்க. ஒரு 1 hour ஆச்சு. நான் சொன்னேன், சார் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், நம்ம ஈஸியாக பண்ணலாம், நாளன்னைக்கு பண்ணிக்கலாம், ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை மாஸ்டர், ஃபீல் பெட்டர், ஷூட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா உங்கள் டேட்டு, ப்ரொடியூசர் டேட்டு, நம்ம தீபாவளி டேட்டு வேறு வச்சுருக்குறோம், வில்லனோட ஆர்டிஸ்டோட டேட்டு, எல்லாரோட டேட்டும் போயிடும் மாஸ்டர், அந்த வேலை நம்ம பண்ணக்கூடாது, தயவுசெய்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இவ்வளோ பெரிய பெயினை வச்சுக்கிட்டு அந்த ஃபைட்டில் பயங்கரமாக ரோல்லாம் பண்ணியிருப்பார், டைவ் அடித்து ரோல் பண்ணி ஒரு பையன் மேலாம் ஜம்ப் பண்ணி, ஸோ அது வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. டாக்டரை கூப்பிட்டாரு, இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு, இந்த கையில் இன்னொரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. போட்டுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், டாக்டர் சார் இங்கே உட்காருங்க, நான் இது வரைக்கும் நான் இப்படி அஜித் சாரை பார்த்ததே இல்லை, ஸோ தயவுசெய்து நீ கூட இருங்கன்னு டாக்டர் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து அந்த ஷூட்டை ஃபுல்லாக முடித்தார். இப்போ புரியுதா நான் எதுக்கு அரக்கன்னு சொல்கிறேன்னு? நான் அவர்கிட்டே சொல்லுவேன், நீங்கள் உங்கள் இந்த அரக்கனை வச்சுக்கிட்டு நான் வேலை பார்க்குற மாதிரிங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை வந்துட்டு விட்டே கொடுக்க மாட்டார் அவர். நான் பண்ணுறேன், பிடிவாதம் பிடிச்சி அந்த ட்ரெயினில் நான் தான் தொங்குவேன் அப்படின்னு தொங்குனார் பிடிவாதம் பிடிச்சி. ஸோ அதனால தான் நானே செல்லமாக அவர் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து பயங்கரமான அரக்கன் சார்ன்னு. நீங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க மற்றபடி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபைட்டெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணி முடிச்சதுக்கு தான் அந்த RR பண்ணுவாங்க, அதாவது ஒரு தீம் மியூசிக் பண்ணுவாங்க. எல்லோரும் எங்களுக்கு ஃபைட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அனிருத் சார் வந்து முன்னாடியே ஒரு தீம் கொடுத்துட்டார். அந்த தீமுக்கு தான் நான் கம்போஸ் பண்ணேன், அவர் அந்த மியூசிக்காண்டி நான் ஃபைட்டு கம்போஸ் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் புது விஷயம், என்னென்னா முதல்ல மியூசிக் பண்ணி அந்த மியூசிக் ஃபைட்டு கம்போஸ் பண்ணுறங்கிறது புது விஷயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மியூசிக் சவுண்ட்லேருந்து நம்ம மாறிடுற அந்த லெவலுக்கு, அதுக்கு அந்த ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம பண்ணது அப்படிங்கிறது புதுசாக இருந்துச்சு. இது வந்து நிறைய அந்த ஜான்வூ சார்லாம் அவங்களாம் தான் பண்ணுறது, ஜான்வூ டைரக்டர், ஹாலிவுட் டைரக்டர் அவங்களாம் அப்படி பண்ணுறது. இது ஃபஸ்ட் டைமாக நான் அந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மியூசிக் போட்டுருது, அந்த மியூசிக்கு கம்போஸ் பண்ணேன். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அவர் அதுவும் சொன்னல இந்த படத்தில் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டார், அதாவது ஏகப்பட்ட ரிஸ்க்கு. உருண்டு எழுந்து அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்தா பேட்ச் பேட்சாக இருக்கும் அவருக்கு, அங்கங்கே ஸ்க்ராச்சு, இங்கே ஸ்க்ராச்சு, இங்கே ஸ்க்ராச்சு. என்னாச்சு சார்னா, நேற்று வாங்கினது அப்படிம்பார். யாரோ கிஃப்ட்டு கொடுத்து இவர் வாங்கிட்டு வர மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இந்த பக்கம் ஒன்று, சார் இது என்னாச்சு அப்படின்னா, இது இன்னைக்கு வாங்கினது அப்படிம்பார். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை இந்த பக்கம் பயங்கர ஸ்க்ராச்சு, ஏன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. இது எந்த படத்துக்குமே பண்ணாத லெவலுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து சாங் பண்ணும்போது கால் பக்கில் ஆயிடுச்சு, கால் வந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்லொகேட்டட், அது ஆல்மோஸ்ட் ஏற்கனவே அடிபட்ட இடம், மறுபடியும் அது பக்கிலாகி அந்த நீ ஜாயிண்ட் கொஞ்சம் விலகிடுச்சு டான்ஸ் ஆடுறப்போ. ஸோ அது ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு அவருக்கு. வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பம் படத்தில் அடிபட்டுருக்குது அவருக்கு, அந்த ஏற்கனவே முட்டியில். நான் ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு, ஃபோன் பண்ணோடனே எப்போவும் பேசுற, ஹலோ மாஸ்டர் டார்லிங், என்ன பண்ணுற அப்படின்னாரு. சார் நான் இருக்கிறேன் சார், என்னாச்சு காலில் அடிபட்டுச்சாம? என்ன காலில் அடிபட்டுச்சு, கரெக்ட் தான், அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு. என்ன சார் நீங்கள் பார்த்து பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்டால், இது 1971 அம்பாசிடர் மாஸ்டர் ஸ்ட்ராங்,
ஓடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற. நான் வந்து சீரியஸாக பயந்து போய் காலில் அடிபட்டுடுச்சே பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஃபோன் பண்ணால் 1971 அம்பாசிடர் இப்படி அப்படி ஓடணும். இது எப்போவும் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட. இப்போ போயிட்டு சீரியஸாக என்ன சார் காலில் இப்படி அடிபட்டுச்சாம சரி என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி கேட்குறேன். உனக்கு சந்தோஷம் இல்லை, நீ தப்பிச்சிட்டல்ல எப்பா என் ஃபைட்டில் போடலப்போ நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டல்ல அப்படி தானே நினைக்கிறேன் அப்படின்னு என்னங்க இப்படி அந்நியாயமாக பேசுகிறேன். அந்த வழியிலையும் கால் நுண்டிக்கிட்டு ஒரு ஸ்டிக்கை ஊண்டிக்கிட்டு நடந்து வந்துட்டு என் கிண்டல் பார்த்தீங்களா அவருக்கு, நீ தப்பிச்சிட்டல்ல ஃபைட்டில் நடக்கலை டான்ஸில் தான் நடந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இல்லை சார் நான் கேட்டேன் அவருக்கு அந்த அதுதான் சொல்கிறேன்ல அந்த வலியை வந்து பெருசாக எடுத்துக்கிற விஷயமே கிடையாது. நான் வந்து ஷாலினி மரத்துக்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருக்கிறேன். வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அடிபட்டுட்டு எதனா சொல்கிறாருன்னு வீட்டில் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி பெயினை மறைக்கிறவங்க வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே சொல்ல மாட்டாங்க. நானாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கண்ணில் தண்ணி வரச்சில இவ்வளோ பெயின் இருக்குது அவருக்கு அப்படின்னு. அவ்வளோ பெரிய அடிபட்டாலும் அதை வந்து ஈஸியாக தொடச்சி போட்டுட்டு அவரோட ஃபேன்ஸுக்காண்டி என்ன வேணும் அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கறதுக்கு அஜித் சார் தான். இல்லை அது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அதான் நான் சொன்னல மியூசிக்கலாக தான் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அது படம் பார்த்தாலே தெரியும். ரெண்டு பேருமே வேறு மாதிரி கண்டிப்பாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருப்போம், இவருக்கு கொஞ்சம் ரிலேட்டட் இருக்கும் அது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உள்ள விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் அப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆமாம் சார், இது வந்து கண்டிப்பாக ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு பொம்பளை பசங்க நம்ம ஊரில் எவ்வளோ இப்படி இருக்கிறாங்க, ஸோ அவங்க வர்றதுக்கு ஏன் அவங்க வந்து முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி நடக்க வைக்கக்கூடாது, நம்ம தான் அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிற படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஒரு சமூகத்துக்கு அந்த விஷயம் எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும் அந்த விஷயம். ஏன்னா பொம்பளை பசங்க நம்மளுக்கு முன்னாடி, இப்போ இந்த டெல்லியில் ஒரு தப்பான விஷயம்லாம் நடந்துச்சு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் பயப்படுறதுக்கு முன்னாடி இவங்க முன்னாடி நடந்து போகிறதுக்கு நம்ம பின்னாடி சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக அந்த மெசேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து எல்லா பொண்ணுங்களையும் நீங்கள் வந்து தங்கச்சா நினைக்கணும் கண்டிப்பாக. வெளியே உள்ள நம்ம வெளியே போயாச்சுன்னா வெளியே உள்ள பொம்பளை பசங்கள்லாம் நம்மளுக்கு தங்கச்சி மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதுபோக அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க டைரக்டர்ஸ். ஒரு ஃபைட்டர் இங்கே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பையனுக்கு லைட்டாக அடிபட்டுச்சு, லைட்டாக அடிபட்டுச்சு. அவன் ஒரு வீடியோ காட்டினான் அந்த பையன், சார் இந்த ஷார்ட் நான் பண்ணேன்னு. இது எந்தனா ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கிறான், வேறு ஒரு படம் எங்கேயோ வெளியே பண்ணியிருக்கான் தமிழ் படம். அந்த படத்தில் வந்து தப்பாக விழுந்திருக்கான், ஏழாம் குணமாக விழுந்து கழுத்தில் அடிபட்டுருக்கான் அவனுக்கு. இங்கே பண்ணும்போது லைட்டாக பட்டுச்சு, அடிபட்ட உடனே இவர் சொன்னார் முதல்ல ஸ்கேன் எடுக்க சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் இன்னைக்கு நைட்டில் கண்டிப்பாக அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஹாஸ்பிட்டலே அவர் டாக்டரை கூப்பிட்டு அந்த பையனுக்கு ஸ்கேன் எடுத்துருங்கன்ட்டு போயிட்டார். சரி சார் அப்படின்ட்டு விட்டாச்சு. இவர் இட்டாலி போயிட்டார், நாங்கள் இங்கே இருக்கிறோம். நான் ஒரு 4-5 நாள் கழித்து தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. போனதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ந்துட்டாரு. போய் சேர்ந்தவொடனே அடுத்த நாள், மாஸ்டர் அந்த பையன் இன்னும் போகவே இல்லையாம ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த பெயின் தெரிகிறதுனால தான் அவருக்கு அந்த பெயின் தெரியும். இந்த கழுத்தில் அடிபட்டால் என்ன நடக்கும், கையில் அடிபட்டால் நான் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான், கூட இருக்கிறவங்களை அவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணுறதுனால தான் அந்த பையனை அத்தனை தடவை 7-8 தடவை அவர் ஃபோன் பண்ணி எனக்கு எங்கே இட்டாலியிலேருந்து ஃபோன் பண்ணி அந்த பையனை போய் ஸ்கேன் எடுக்க வச்சார். ஸ்கேன் எடுத்துக்கப்புறம் சார் ஒன்றும் இல்லை அப்படின்னதுக்கப்புறம், ஒன்றும் இல்லைன்னு ஓகே அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்ல நாளைக்கு, ஏன்னா கழுத்தில் அடிபட்டுச்சுன்னா இன்றைக்கி ரிசல்ட் வராது மாஸ்டர், 2 நாள் கழித்து ரிசல்ட் வரும், 1 மாதம் கழித்து ரிசல்ட் வரும், ஒன்றும் இல்லைன்னு கிளியர் ஆகிடுச்சுன்னா ஓகே அப்படின்னு அது சொல்லுவார். ஏன் அது சொல்கிறேன்னா, அவ்வளோ தூரம் கேர் எடுத்துக்கிறதுக்கு அந்த பக்கத்தில் உள்ளவங்க அப்சர்வ் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது அது நான் ரத்னம் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்க முன்னாடி இருப்பாங்க. இப்போது இந்த இட்டாலியில் போய் ஷூட் பண்ணதுக்கு வந்துட்டு எங்களுக்கு நிஜமே பிளாங்க். நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் முன்னாடி போயிட்டார். முன்னாடி போய் லொக்கேஷன்லாம் பார்த்து அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சு நாங்கள் போய் இறங்கினோடனே, இப்படி போகலாம் மாஸ்டர் இப்படி ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு கரெக்டாக லைனை பண்ணி வச்சிட்டாரு. எங்களுக்கு யாட் பிடிச்சி வச்சது, அப்புறம் ஃப்ளைட்டு பிடிச்சி வச்சது, எல்லாமே பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி அங்கே போய் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து நாங்கள் எந்திரிக்க முன்னாடியே எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு போய் எல்லா லொக்கேஷன்லாம் கரெக்ட் பண்ணுறது, அப்புறம் நாங்கள் தூங்கினதுக்கப்புறம் லேட்டாக தான் தூங்குறது,
ஒரு நாளைக்கு நாங்களே வந்து 16-18 hours ஒர்க் பண்ணோம் இட்டாலியில். அவர் பார்த்தீங்கன்னா 20-22 hours ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க். எங்களுக்கு அதாவது என்ன வேணும், ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போய் சேரணும், ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்குறது, ஏன் ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் இருப்பாருங்க ப்ரெசன்ஸ். என்னென்னா எல்லா விஷயத்திலுமே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அதேமாதிரி படம் வந்துட்டு கிராண்டியராக வரணும் மாஸ்டர், இந்த ஃபாரினர்ஸ் வைக்கிறது எல்லா விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒத்துழைப்பு நிறைய சொல்லணும். அவங்க சொல்லணும் ஏன் வந்து ஏம்ரத்ரன் சார் பண்ணுற படங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்னா, அப்போ கூட இருந்து ஒர்க் பண்ணச்சல தான் எனக்கு தெரிஞ்சுது. என்ன இருந்தால நான் நடித்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் தான். அவர் தான் அந்த மாதிரி அஜித் சார், கௌதம் சார் ரெண்டு பேரும் வந்து நடிக்க வச்சாங்க. இந்த படத்துலையும் கண்டிப்பாக சொன்னார் எனக்கு அஜித் சார், சொன்னார் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க மாஸ்டர்னு சொன்னார். நான் டைரக்டர் சிவா இருக்கார் பார்த்தீங்களே, அவர் வந்து பிடிவாதமாக எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க, கொடுக்க மாட்டேன்ட்டு என்னை வந்து காலி பண்ணிட்டார். ஒன்றும் இல்லை, அது கரெக்டான கேரக்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கொடுத்துப்பார். ஏன்னா முத முதல்ல என்னை நடிக்கணும் நடிக்கணும்னு சொல்கிறது வந்து சிவா சார் தான், என்னை நடிக்கணும் நடிக்கணும்னு சொல்லுவார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான கேரக்டர் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன் லுக் அவுட்டில் வேணும் அப்படின்னு தான் அவங்க வில்லன்லாம் போட்டாங்க. எனக்கு வந்துட்டு என்னென்னா அந்த என்ன இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன், அது வந்து பெரிய கேரக்டராக பண்ணிட்டீங்க, ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக கொடுத்தா நல்லா இருக்காது மாஸ்டர் அப்படின்னு சிவா சார் ஃபீல் பண்ணாங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இந்த நடிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக தான் அப்படி அப்படி அப்பப்போ எப்போ கால் ஷீட் கிடைக்குதோ அப்பப்போ அப்படி சின்னதாக நடிச்சிருக்கேன். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா வேலாயுதம், நம்ம ஜெயம் ராஜா சார் அந்த படத்தில் அவர் இருந்து சின்னதாக நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் அப்படி விஜயன் எனக்கு சொல்லி, விஜயன் தான் எனக்கு அடுத்த படமும் சொல்லி வச்சது, எது அந்த தலைவா படத்தை ஃபைட் பண்ண வச்சது. அந்த படத்தில் ஏஎல் விஜய் சார் வந்து என்ன சின்னதாக ஒரு கேரக்டர், அதிலே அந்த இன்ஃபிலிமாக ஒரு ஃபிலிம்குள்ளே ஃபிலிம் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும், அதில் நான் ஃபைட் மாஸ்டராக நடிச்சிருப்பேன், சூப்பராக பண்ணிருக்கேன்ப்பா அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சீன் தான் பண்ணியிருப்பேன். இதை வந்து டப்பிங்கில் பார்த்தாரு விஜயனை, டப்பிங்கில் பார்த்துருக்கு, டப்பிங்கில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நண்பா பின்னிட்டேன் நம்பா நீ அப்படின்னா என்னென்னா ஃபைட்டெலாம் நல்லா இருக்குதா அப்படின்னு, ஃபைட்டில்ப்பா அவன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லிட்டு தான் அந்த ஜில்லா படத்தில் எனக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி, நேசன்ட்ட ஃபோன் பண்ணி ஃபைட் மாஸ்டருக்கு பெரிய கேரக்டர் கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி கொடுத்தா அந்த நேசன் சார் அந்த படம் ஜில்லாவில் நான் இன்ட்ரடக்ஷன். இப்படி தான் நடிக்கிறதுக்கு, இப்படி தான் ஒவ்வொன்றா நடிக்க உள்ள வந்தது. ஸோ ஜில்லாவில் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வீரத்தில் வந்து சிவா சார் கூப்பிட்டார், ஜில்லாவில் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அப்படியே என்ன இருந்தால் அப்படி பண்ணேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து தீபாவளிக்கு வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய பலகாரமாக இருக்கும். பலகாரங்களோட நீங்கள் பட்டாசு பலகாரங்கள் மாதிரி இருக்கும் அது, அது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க.